ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ். நம்ம இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர்ஸ், அதாவது கடனில் வர எப்படி காஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்ருந்தோம். இப்போ நம்ம பார்க்குறது காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஆர் கேபிட்டல். ஸோ இப்போ இந்த ப்ரிஃபரன்சஸில் எப்படி பண்ணுறாங்க, நம்ம ஏற்கனவே அந்த பார்த்து டிபென்ச்சர்ஸில் வர ஃபார்முலா மாதிரி தான், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அவ்வளோதான். ஸோ ஏ கம்பெனி இஸ் யூஸ் 10% இர்ரெடிமபிள். இர்ரெடிமபிள்னால் நம்ம வைண்டிங் அப் ஆஃப் த டைமில் மட்டும் நம்மளுக்கு கம்பெனியில் ரீபேமெண்ட் பண்ணால் போதும், சரியா? ரெடிமபிள்னால் பீரியட்ஸ், ஃபிக்ஸட் டைம் கொடுத்துருப்பாங்க, அந்த டைம்குள்ளே நம்ம பேமெண்ட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இர்ரெடிமபிள்னால் வைண்டிங் அப்லாம் நம்ம பண்ணால் போதும். தட் இஸ் கம்பெனி வைண்ட் அப் ஆகும்போது பேமெண்ட் அவங்க ப்ரிஃபரன்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம செட்டில்மெண்ட் பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து ஃபேஸ் வேல்யூ 100 ரூபீஸில் வச்சு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் கொடுத்துருக்காங்க 5%, அதாவது of the expected sales price. What is the KP? KP nale cost of preference as an atom. If the preferences are issued at par and 3 adhe maari kuduthirukanga. Par value na enna, 10% premium na enna, 5% discount na enna abindrathu dhaan ipo nama sum paakaporam. Ipo indha cost of preferences ku thaniya formula irukku, that is KP is equal to DP divided by NP. ஓகே, இந்த கேபி அப்படின்றது எல்லாத்துக்குமே நான் எக்ஸ்பென்சஸ் சொல்கிறேன், காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ். இந்த பீன்றது ப்ரிஃபரன்சஸை மீன் பண்ணும். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் இது நம்ம ஏற்கனவே டிபென்ச்சர்ஸில் கால்குலேட் பண்ண மாதிரி தான். இந்த டிபி அப்படின்றது இதில் அவங்க கொடுத்த அந்த டிவிடன் பர்சன்டேஜ், அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஆர் ஹோல்டர்ஸை பொறுத்தளவில் டிவிடன் தான் வரும். ஸோ அதனால் டிவிடன் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் அது அவங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் டிபி அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்பி அப்படின்றது நெட் ப்ராசிட்ஸ். நெட் ப்ராசிட்ஸ்னால் மொத்த அமௌண்ட்டு எவ்வளோ நெட்டு அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்றது தான். இப்போ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நான் மூணு இதையும் கால்குலேட் பண்ண போகிறேன். அட் பார் 10% ப்ரீமியம், 5% டிஸ்கவுண்ட். மொதல் வந்து அட் பார் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த அட் பாரில் இந்த ஃபார்முலா வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். என்னென்ன இருக்குன்றதை நம்ம மொதல் கண்டுபிடிச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா என்பி, தட் இஸ் இப்போ டிபி நம்ம கண்டுபிடிக்கணும், என்பியும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபார்முலா அதுதான், டிபின்றது அவங்களே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க, 10% இர்ரெடிமபிள் ப்ரிஃபரன்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட்லாம் கொடுக்கவே இல்லை, இதுதான் இந்த 10% இதுன்றது தான் டிபி, தட் இஸ் டிவிடெண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ். அப்போ அந்த 10 தான் எனக்கு டிவிடெண்ட். ஸோ அந்த 10 மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, அதே மாதிரி அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நெட் ப்ராசிட்ஸ் அப்படின்னு வரப்போ பெர் ஷேருக்கு அவங்க 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. 100 ரூபீஸ் அவங்களே சம்மில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கம்பெனி இஸ்யூ இர்ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஆஸ் ஆஃப் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ரூபீஸ் 100 ஈச்சுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த 100 தான் நம்மளுடைய நெட் ப்ராசிட்ஸ். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பண்ணணும். இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுக்கல, ஸோ நான் அந்த வேல்யூவே அப்படி எடுத்துக்க போகிறேன். ஸோ என்பின்றது வந்து 100. ஆனால் இதில் அவன் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கான்னா, ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் வந்து 5% ஆஃப் எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அந்த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டை நான் லெஸ் பண்ணி காமிக்கணும். இந்த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் வந்து அபவுட் 5% ஆஃப் த எக்ஸ்பெக்டட் சேல் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஸோ அதை லெஸ் பண்ணி காமிச்சா தான் நான் நெட் ப்ராசிட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ என்பியில் மைனஸ் 100 × 5%, ஏன்னா 100 தான் நான் 5% கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ 100 - எவ்வளோ வரும், 5, இப்போ இஸ் ஈக்குவல் டு 95. ஸோ அப்போ என்பி இஸ் ஈக்குவல் டு 95. இப்போ நான் ஃபார்முலாவில் நான் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். தட் இஸ் கேபி இஸ் ஈக்குவல் டு, கேபின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ், இஸ் ஈக்குவல் டு டிவிடன் டிவைடட் பை நெட் ப்ராசிட்ஸ். இங்கே டிவிடன் நான் கண்டுபிடிச்சது எவ்வளவு, 10. அவங்களே சம்மில் கொடுத்துருக்காங்க. என்பின்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 95. ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 0.1053. இதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம்னா நான் இன்டூ 100 போட்டுக்க வேண்டியதான். ஸோ அப்போ அதோடைய வேல்யூ எவ்வளோ கிடைக்குன்னா 10.53%, அவ்வளோதான். ஸோ அப்போ இதில் நம்ம கேபி கண்டுபிடிச்சோம், தட் இஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் அட் பார்ல முதல் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா அட் ப்ரீமியம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ அடுத்த ஹெட்டிங் அட் ப்ரீமியம். அட் ப்ரீமியம் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10% சம்மிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நான் இப்போ நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ அதே ஃபார்முலா தான், உங்களுக்கு ஃபார்முலாலாம் எதுவுமே மாறாது. கேபி இஸ் ஈக்குவல் டு டிபி டிவைடட் பை என்பி. இங்கே டிபின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு வேல்யூ ஃபிக்ஸடாக தெரியும், அவனே சம்மில் கொடுத்துட்டா அந்த டிஸ்ட் 10 நம்மளுக்கு தெரியும். அண்ட் என்பி நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஆல்ரெடி 100 ரூபீஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும், ப்ளஸ் ப்ரீமியம்ன்றது ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் நான் ப்ளஸ் பண்ண போகிறேன். 100 × 10 / 100. 100 தான் 10% கண்டுபிடிக்கிறேன். அண்ட் மைனஸ் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டை நம்ம மைனஸ் பண்ணணும் இல்லையா. இப்போ இந்த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் மைனஸ் பண்ணுறதுல தான் நான் எதில் பண்ணணுன்றது தான் முக்கியம். 100
₹100 ஆல்ரெடி இருக்குது. ப்ளஸ் இந்த 10% ப்ரீமியமே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? இந்த இதில் கேல்குலேட் பண்ணால் ₹10 வரும். ஸோ அதையும் ஆட் பண்ணோன்னா 110 வரும். அந்த 110 தான் நான் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டை கேல்குலேட் பண்ண போகிறேன். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் 5%னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது மட்டும்தான் சின்ன சேஞ்ச். மற்றபடி நம்மளுக்கு எப்பயும் போல தான் கேல்குலேட் பண்ணுறோம். இப்போ இந்த 100ன்றது அவங்க கொடுத்துருக்க ரூபீஸ், ப்ரீமியம்ன்றது இந்த 100ல் நான் 10% ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால தான் இங்கே தனியாக நான் கேல்குலேஷன் சொல்கிறேன். 100 இந்த 10%ன்றது ₹10 வேல்யூ கிடைக்கும். அதனால் அதை தனியாக ஆட் பண்ணி காமிக்கிறேன். 110ல் நான் 5% கேல்குலேட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து என்னது, இதுதான் அவங்களுடைய ஃப்ளோட்டேஷன் காஸ்ட். அதை தனியாக நான் கேல்குலேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி எல்லாத்தையும் போய் சிம்பிளிஃபை பண்ணணும், 100+ இது ரெண்டையும் கேல்குலேட் பண்ணோன்னா 10 and -5.50 நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ 110லேருந்து -5.50 பண்ணோம்னா அதோடைய வேல்யூ 104.50. ஓகே? ஸோ அப்போ இதுதான் வந்து உங்களுடைய என்பி. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறேன், அப்படி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு டிபி டிவைடட் பை என்பி தான் ஃபார்முலா. இந்த டிபியில் நான் என்ன போட போகிறேன், தட் இஸ் 10, அவங்களே சம்பளம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச என்பி 104.50 இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அதோடைய வேல்யூ 0.0957 வரும். இப்போ இதை நீங்கள் அப்படியே பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணால் இன்ட்டு 100 போடுங்க. ஸோ கேபியோடைய வேல்யூ என்ன கிடைக்கும்னா 9.57%. தட் இஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ். இதுதான் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் அவனே கொடுத்துருக்கான், அட் டிஸ்கவுண்ட் 5% கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ப்ரீமியம்னா ஆட் பண்ணுவீங்க, டிஸ்கவுண்ட்னா மைனஸ் பண்ணுவீங்க. அவ்வளோதான் இந்த சம்மில் இதுக்குரிய டிஃப்ரென்ஸ். பார்னா அப்படியே கேல்குலேட் பண்ணுவீங்க. ஓகே? ஸோ இப்போ இது கேபி இஸ் ஈக்குவல் டு டிபி டிவைடட் பை என்பி. மறுபடியும் நான் சொல்கிறேன், டிபியில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. 10 ரூபா அவனை கொடுத்ததை நம்ம அப்படியே எடுத்துருக்கோம். என்பி மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். 100 ரூபீஸ் அவங்க ஆல்ரெடி கொடுத்தது. ஆனால் இப்போ டிஸ்கவுண்ட் அப்படின்ற காரணத்தினால நான் மைனஸ் பண்ணி எழுத போகிறேன். எவ்வளோ மைனஸ் பண்ணணும்னா 5%, அவங்களே டிஸ்கவுண்ட் 5% கொடுத்துருக்காங்க. அப்போ 100 × 5%. இப்போ நம்ம ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நான் மைனஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதுலேருந்து இதை லெஸ் பண்ணதுக்கப்புறம் நான் போட போகிறேன். ஸோ 100லேருந்து 5%, 100 × 5 எவ்வளோ வரும்? ஸோ அப்போ 100 - இதை நீ 5 பண்ணோம்னா 95 கிடைக்கும். இந்த 95ல் தான் நான் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 95 × 5%. ஓகே? ஸோ அப்போ இதை நீங்கள் எப்பயும் போல் கேல்குலேட் பண்ணிடுங்க. 100 - 5 இதை ரெண்டையும் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 4.75. ஸோ அப்போ அதோடைய ஒர்க்கிங் படி வந்தோம்னா 90.25 வரும். ஸோ அப்போ இதுதான் என்பி, தட் இஸ் நெட் ப்ராசஸ். இதை அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணி உங்களுடைய ஃபார்முலாவில் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா கேபி இஸ் ஈக்குவல் டு டிபி டிவைடட் பை என்பி. ஸோ டிபி டிவைடட் பை என்பி போடுவீங்க. டிபிக்கு பதிலாக 10 போடுவீங்க. 10 டிவைடட் பை உங்களுடைய வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு, 90.25 போட்டுருவீங்க. 90.25 இதை ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா 0.1108. நம்ம இதை வந்து பர்சன்டேஜில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக இன்ட்டு 100 போடுறோம். 100 போட்டோன்னா அதோடைய வேல்யூ 11.08%. ஸோ கேபி இங்கேயும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ மூணு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். முத அட் பாரில் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் அடுத்த ப்ரீமியம் 10%ல் கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அட் டிஸ்கவுண்ட் 5%ல் கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ரீமியம்னா ஆட் பண்ணுறோம், டிஸ்கவுண்ட்னால் லெஸ் பண்ணி செய்கிறோம். இதில் எக்ஸ்ட்ராவாக ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ப்ரிஃபரன்சஸ் கேபிட்டலை நீங்கள் வாங்கும்போதுக்குரிய செலவுகள் தான் அது. அந்த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டையும் மைனஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். இதில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் ஆகும். தேங்க்யூம்மா.